படித்த மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் முருகபாரதியினுடைய ரசிகர்களா என்று சொல்லலாம். தமிழகத்துல இவரை தெரியாத ஒரு பயிற்சியாளராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பல பயிற்றுநரை பயிற்றுனர் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது கூடுதல் சிறப்பு என்று. ஓவர் டு வெங்கட்ராமன். முருகபாரதி சார், ப்ளீஸ் டேக் யுவர் ஸ்டாண்ட் சார். வணக்கம். காஞ்சிபுரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்கக்கூடிய இந்த வெற்றி சுற்று 2021 இந்த நிகழ்ச்சியில உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் இனிய நண்பர் திரு மாணிக்கவேலு அவர்களுக்கும், செயலாளர் மற்றும் பொருளாளருக்கும், முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும், இன்று இந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஆளுமைகளுக்கும், மிக குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொழில்நுட்ப உதவி மட்டுமல்லாது எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியையும் அற்புதமாக மேற்கொண்டு என்னையும் பவர் பாயிண்ட் ஸ்லைடெல்லாம் போட்டு ஒரு ப்ரொஃபஷனலா அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இனிய நண்பர் வெங்கட்ரமணா ஜோதிபாபு அவர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சொல்றதுல ரொம்ப நேரம் எடுக்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு பொதுவாக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சில காரணங்கள் காரியங்கள்லாம் வச்சிருப்பேன். என்னால அப்படி ஏனோ தானும் ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியாது சார், அப்படியே போகும்போது பேசிட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி செய்யற பழக்கம் இல்லாத ஆளு. அப்ப வெங்கட் சார் போன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றோம், ஒரு வாரம் நடத்துறோம், நீங்க என்ன ஃப்ரீயா இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே சரி வெங்கட் கேட்கிறாருங்கிறதுனால உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா காஞ்சிபுரம் வர்த்தக சங்கத்துக்கு மட்டும் இல்ல, யோசிக்கும் அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து இந்த தொழில்நுட்ப உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, நன்றி உணர்ச்சி இருக்கு, அதனால உடனே ஊன்னு சொல்லிட்டேன். என்ன டாபிக்ல பேசுறாங்கிறத யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்பதான் லயன் சரவணன் சார் ஒரு தலைப்பு போட்டு அனுப்பிச்சிருந்தாரு. வெங்கட் சாரு, நீங்க அப்டேட்டடா இல்ல அவுட்டேட்டடா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. சரி ரைட், ஓகே, அப்ப ஒரு வாரம் இப்படியே கூட தலைப்பு கொடுத்துடலாம் போல இருக்கே, அப்படி ஒரு கேள்வி கேட்டு அப்படின்னு சொல்லி நான் வெங்கட் சாருக்கு கிண்டலா அனுப்பிச்சிருந்தேன். அப்ப நானும் அதே மாதிரி கேள்வியாவே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு, இல்ல இல்ல உங்க ஸ்டைல நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு. இருக்கட்டும், ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் சரவணன் சார், ஒரு மூத்த பயிற்றுனர். சோ அவர் வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிக்கும் பொழுது நம்மளும் அதே மாதிரியே ஒரு விஷயத்த கொடுப்போமேன்னு சொல்லி, என்ன அவர் ரொம்ப நல்ல மனிதர், அதனால நேரடியா விஷயத்த கொடுத்துட்டாரு. அப்டேட்டடா அவுடேட்டடான்னு கேள்வி கேட்டாலே பதில் தெரிஞ்சிடும். நமக்கு அதுல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கணுமே, கடைசி வரைக்கும் இவன் என்னதான் சொல்ல போறான்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கா அப்படின்னு, இப்ப நான் வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கான்னு எப்படி பாஸ் சொல்றது அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அதுல என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உடனே தெரிஞ்சுக்கிட்டலாம், ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்க போறது இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னுடைய ஸ்கிரீனை மட்டும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு அந்த பிபிடிய. ஸோ எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் எப்பொழுதும் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஒன்று வச்சிருப்பேன், அவ்வளவுதான். ஸோ இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுல ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் ரைட் நேரடியாங்க. இது வந்து ஒரு பெரிய இந்த ஜோக்கை நீங்க பார்த்தா சிரிப்பு வருமானலாம் எனக்கு தெரியாது, அது ஜோக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் நிறுவனங்கள்ல, அலுவலகங்கள்ல இது வந்து ரொம்ப காலமா கார்பரேட்ல வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பேச போறதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நேரடியாவே கனெக்ஷன் புரியற மாதிரி தான் வச்சிருக்கிறேன். என்னங்க, முதலாளி தொழிலாளி உறவுக்கும் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு, அவ்வளவுதான் நீ பேச போறது. அப்ப அதுக்கு ஆபீஸ் ஜோக்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, முதலாளி பயங்கர ஸ்மார்ட்டா இருந்து பணியாளரும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தார்னா அந்த நிறுவனம் லாபத்துல போயிச்சு. ஒருவேளை முதலாளி மட்டும் பயங்கர புத்திசாலியா இருந்து வேலை பார்க்கிறவர் முட்டாளா இருந்தார்னா அந்த வேலை பார்க்கிறவரை தொடர்ந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார், அவரு ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்டானா எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறோம், என்ன வேலை பார்க்கறோம்னு அவருக்கே தெரியாதே. அப்படி ஒருவேளை எம்ப்ளாயி, அதாவது வேலை பார்க்கிறவர் ரொம்ப புத்திசாலியா இருந்து முதலாளி கொஞ்சம் முட்டாளா இருந்தாரு அப்படின்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை பார்க்கிறவர் என்ன ஆயிடுவாருங்க, அவர் ப்ரொமோஷன் கிடைச்சு மேல போய்கிட்டே இருப்பாரு. ஏன்னா இவருக்கு தான் அவர் எப்படி வேலை பார்க்கிறாருன்னு தெரியாது. இதுல லாஸ்ட் சூப்பரான காம்பினேஷன்,
ஒருவேளை ரெண்டு பேருமே அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பரமார்த்த குரு கதைகள் அப்படின்னு சொல்லி வீரமாமணி அவர் எழுதுனது, அது மாதிரி பரமார்த்த குரு கதைகள்ல வர்ற மாதிரி குருவும் சிஷ்யன் ரெண்டு பேருமே முட்டாளா இருந்தாங்கன்னா, பாசும் முட்டாளு எம்ப்ளாயும் முட்டாள்னு சொன்னா அப்ப என்னங்க ஆகும்னா, அங்க வெறும் ஓவர் டைம் தான் நடந்துகிட்டே இருக்கும், வேலை நடக்காது, ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா என்ன நடக்காதுன்னா இந்த ரிசல்ட்டும் இருக்காது அப்படின்னு. இது கார்பரேட் நிறுவனங்கள்ல ரொம்ப ஒரு ஸ்டைலா சொல்லப்படக்கூடிய ஜோக்கு, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்லைடா காமிச்சிருக்கிறேன். இப்ப இந்த ஜோக்குக்கும் இன்னைக்கும் நம்ம பேசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஏன்னா வாட்ஸ்அப்பா பேஸ்புக்காங்கிற கேள்வி இதை பற்றியது தான். எடுத்த உடனே துப்பாக்கியை வச்சு சுடுற மாதிரி ஆரம்பிக்கிறோம் நீங்க நிகழ்ச்சியை. ஏன்னா சரவணன் சாருக்கு அடுத்து நான் உடனே பேசல, எனக்கு ஒரு தொடர்ச்சி. நேத்து வந்து இதயம் காக்க அப்படின்னு மருத்துவர் பேசியிருக்காரா இல்லையா, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொடர்பு கொடுக்குறேன். என்ன, இன்னைக்கும் நீங்கள் இதயம் காக்க, ஏன் கலந்துகிட்டு இருக்கிற பெரும்பாலான பேர் தொழிலதிபர்கள், அதனால நான் சொல்ல போறது எல்லாம் உண்மைதான். இன்னைக்கு இன்னைக்கு நான் சுவாரஸ்யமா எடுக்கிறத விட நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு என்னுடைய வகுப்பை முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால உண்மை சுடும், உங்களுடைய இதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், சரிங்களா. இப்ப இந்த ஜோக்ல என்ன இருக்கிறது, மேனேஜ்மெண்ட்ல ஃபயரிங் வாங்க, ஃபயரிங்னா சுடுறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, ஒரு பணியாளரை வேலையை விட்டு நீக்குவதற்கும் ஃபயரிங் தான் பேர். அதனால ஒரு நல்ல எம்ப்ளாயிய ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஃபயர் பண்ணினாங்க, அவரை வேலையை விட்டு தூக்குனாங்கன்னா பாதிக்கப்படுறது எம்ப்ளாயி மட்டும் இல்லைங்க, அந்த நிறுவனமும் தான் அப்படிங்கிறது தான். இப்ப அவர் கீழே விழுந்தாருன்னா என்ன ஆகும் பாருங்க, இவர் பள்ளத்துல விழுந்துருவார் மேனேஜ்மெண்ட்ன்னு போட்டிருக்கிறது. அதுதான் நீங்க அந்த காட்சியில இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது. என்ன சார், ஒரு வேலையை விட்டு போயிட்டா எங்க கம்பெனி தான் ஆயிருமா, நான் எல்லாம் எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறேன், எவ்வளவோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனா 15 வருஷமா இந்த தொழில இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன், பரம்பரை பரம்பரையா 100 வருஷமா எங்க நிறுவனம் இருக்கு, இப்படின்னெல்லாம் உங்கள நிறைய பேர் சொல்லலாம். இருந்தாலும் நான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா அதுக்கு சில ஆதாரங்கள் வேணுமா இல்லைங்களா, அதனால நிகழ்ச்சியை பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சில புள்ளி விவரங்களை வரிசையா அடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் அல்லது உயர் அதிகாரிகளுக்கு பெரிய பிரச்சனை எது அப்படின்னு 2017 ஒரு சர்வே எடுத்தாங்க உலகம் முழுக்க. இந்த சர்வேல 80% பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த வேலை பார்க்கிறவங்களை தக்க வச்சுக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார், வேலை பார்க்கறவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க, அட்ரிஷன்னு பேர், இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பானா இல்லையான்னு தெரியாது. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஊரில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரா இருக்கிறது, அங்க நான் வகுப்பு எடுக்க போயிருந்தேன். அப்ப அவர் சொன்னதை என் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. நிகழ்ச்சிக்கு இடையில அவர் சொன்னாரு, முன்னாடியெல்லாம் பயங்கரமா கோவப்படுவேன் சார் எம்ப்ளாயிஸ் கிட்ட, இப்பவெல்லாம் பட முடியல, ஏன்னா எப்ப இருக்காங்க எப்ப ஓடிடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. முதல் நாள் வந்து ஒருத்தன் வேலைக்கு வரலன்னா என்ன பாச்சு ஏன் வரல அப்படின்னு கேட்பேன். ரெண்டாவது நாள் அவங்க வேலைக்கு வரலன்னா ஏன் அவர் சொல்லிட்டு லீவ் போட மாட்டாரா அப்படின்னு வந்திருக்கிறவங்களை கேட்பேன். மூணாவது நாள் அவன் வேலைக்கு வரலன்னா இனிமே அவனெல்லாம் வேலைக்கு வர சொல்லாத, வந்தானே என் கண்ணில் முடிச்சான்னா அப்புறம் பாத்துக்க அப்படின்னு பயங்கரமா சீருவேன். நாலாவது நாள் அவனுடைய கூட இருக்கிறவன், அவன் ஊருக்காரன் அல்லது அவனுக்கு தெரிஞ்சவன் யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு, அந்த எம்ப்ளாயிஸ்குள்ளேயே ஒருத்தனை கூப்பிட்டு, என்ன பாச்சு ஏன்பா அவன் வேலைக்கு வரல, நம்ம வேணா போய் பாத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்பேன் சார். ஏன்னா அவன் ஒருத்தர் இல்லைன்னா கூட இப்ப கஷ்டமா இருக்கு, நிலைமை மோசமா இருக்குன்னு ஒரு முதலாளி எப்படி பேசுறேன்னு அந்த விஷயத்த வந்து இன்னி வரைக்கும் என் கூட இருக்கிற தம்பி பாலாஜி வந்து மறக்கவே மாட்டார். அந்த சூழலை அந்த சீனோட அவரை கேட்டீங்கன்னா அப்படி அழகா சொல்லுவார், ஏன்னா அது அவ்வளவு மைண்ட்ல பதிவாயிடுச்சு. நான் அந்த ட்ரைனிங்ல 2 மணி நேரம் வாங்க மாங்கன்னு பேசினேன், அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனா அந்த பாஸ் சொன்ன அந்த ஒரு விஷயத்த நீங்க எப்ப கேட்டீங்கனாலும் அவர் கரெக்டா சொல்லுவாரு, எந்த ஊரு யாரும் எல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு அது மைண்ட்ல இன்னும் நிற்கும். அவ்வளவு முக்கியமான விஷயமா சார் இது அப்படின்னா, ஆமா. ஏன், சில ரிசர்ச் உங்கள்ட்ட இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலயே பெரும்பாலான பேர் இன்னொரு வேலையை தேடிக்கிட்டேதான் இருக்காங்க. இந்த வேலையில திருப்தியா இருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு வேலை தேட வேண்டியதே இல்லை. ஏடிபிங்கிற நிறுவனம் ஆய்வுப்படி 17% பேர் ரொம்ப தீவிரமா வேலை தேடுறாங்க, 46% பேர் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா வேற வேலைக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பாத்துக்கிட்டே தான் உங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க.
எதுக்கு எந்த கம்பெனி எல்லாம் போடுறேன்னா சும்மா எதையோ ஒண்ணு நான் எடுத்து சொல்றது இல்லைங்கிறதுக்காக தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் சார் வேற வேலை தேடுறாங்க அப்படின்னா, என்னதான் பாஸ் வந்து அப்படியே அன்பா பேசினாலும், எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துல அவர் வேலையாட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க, முதலாளினே கூப்பிட மாட்டாங்க. இவர் எல்லாரையும் தம்பி தங்கச்சி அப்படிங்கிற ரேஞ்சில ஒரே பாசமலர் படம் பார்த்த எஃபெக்ட்லயே இருந்துச்சு எனக்கு ட்ரைனிங் போன போது. ஆனா உண்மை என்னன்னா எல்லாம் சொல்லுவாங்க, மொத நாளே எங்களுடைய நிகழ்ச்சியில அப்படி ஒருத்தர் உருகி உருகி பேசுறாரு, கண்ணெல்லாம் கலங்கி போய், எங்க அண்ணன் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு மொத நாள் நிகழ்ச்சியில பேசுறாரு, பப்ளிக் ஈவெண்ட்ல என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல பேசின மறுநாள் அவர் ஆப்போசிட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டு, என்ன சார் நடக்குதுங்க அப்படின்னா, இங்கே 58% பணியாளர்கள் அவங்களுடைய பாஸை விட, அவங்களுடைய மேனேஜர்ஸை விட, அவங்களுடைய தலைவர்களை விட புதியவர்களை, யாரோ ஒரு முகம் தெரியாதவனை கூட நம்புறாங்களாம், ஆனா கண்டிப்பா யாரும் நம்புறதில்ல அவங்க அவங்க பாஸை அப்படின்னு ஹார்வர்ட் பிசினஸ் ரிவியூல ஒரு கருத்து கணிப்பு நடத்தினதுல சர்வேல தெரிஞ்சிருக்கு. அப்புறம் குளோபல் ஸ்டடி ஒண்ணு பண்ணாங்க, அதுல ஒரு 69% பேர் சொன்ன பதில், எங்களை இன்னும் கொஞ்சம் பாராட்டி ஊக்குவிச்சு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்வால்மெண்டா வேலை பார்த்துருப்போம், இப்போ போதும் போதும் இதுவே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அதை எதிர்பார்க்குறாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கும். இது எதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறது கடைசி பாயிண்ட்ல வருது, கொஞ்சம் கடைசி பாயிண்ட் வரைக்கும் காத்துருங்க, ஏன்னா எனக்கு என்ன வரும்னு தெரியும் உங்களுக்கு தெரியாதா இல்லையா, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி பாயிண்டோட கனெக்ட் பண்ணிடுவோம். லீவு கூட போடாம என்கிட்ட வேலை பாக்குறாங்க அப்படின்னு பல எம்ப்ளாயிஸ்க்கு எங்க முதலாளிகளுக்கு பெருமை. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷமா ஒரு நாள் கூட லீவு போடல சார் அப்படின்னு, அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, ஏன் அப்படி ஒரு நாள் கூட லீவு போடாம வேலை பாக்குறாங்க. ஆனா லாஸ் ஆஃப் பே இல்ல, சம்பளத்தோடு கூடிய விடுப்பு, வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு 2 நாளோ ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க இல்லையா அவங்கவுங்க நிறுவனத்துல, அதை கூட அவங்க எடுக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா, ஒருவேளை மத்தவங்கள கூட கொஞ்சோண்டு வேலையில பின்தங்கிட்டா இந்த கம்பெனில நம்மளால நீடிக்க முடியாதோ, நம்மளை பாஸ் ஏதாவது குறை சொல்லுவாரோ, அல்லது நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே அவங்க இருக்காங்க, மன அழுத்தம். அதனால என்ன ஆகுதுங்க, அவங்களுக்கு நியாயமா அவங்க எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய லீவை கூட எடுக்காம இருக்காங்க. இதை இப்பவே ஞாபகப்படுத்தணும்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அவங்களுக்கு உரிய லீவை நீங்க கம்பல் பண்ணியாவது கொடுத்து அனுப்பிச்சாதான் உங்களுடைய நிறுவனத்துல அவங்க தொடர்ந்து நீடிக்க முடியும். ஏங்க, 53% பணியாளர்கள் அவங்களுடைய பணியில மகிழ்ச்சியாக இல்லைன்னு கான்பரன்ஸ் போர்டு ரிப்போர்ட் சொல்லுது. They are unhappy. அவங்க வந்து சந்தோஷமா இல்லைங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கிட்ட எல்லாம் வேலை பார்க்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு, ஆனா 53% பேர் இல்லைன்னு பதில் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட், ஒருவேளை யாராவது வேலையை விட்டு போயிட்டா கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஒண்ணு அவன் சரியில்லைன்னு நினைக்கிறோம், இல்லைன்னா 89% தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களா, பணம் பத்தல, சேலரி பத்தல, அல்லது அவன் வீட்டுல பணம் பிரச்சனை அதனாலதான் அவன் வேலையை விட்டு போயிருக்கான்னு தான் நினைக்கிறாங்களா, அப்படிங்கிறது உண்மை இல்லை, அது தவறாக நம்புகிறார்கள்ங்கிறது தான். இப்ப நீங்க அந்த 69% மேல 3வது பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பணம் மட்டுமே ஒருவர் பணியாற்றுவதற்கான காரணம் இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது 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 அப்படின்னு குணா படத்துல கமலஹாசன் சொல்ற மாதிரி, ஒருத்தர் உங்கள்கிட்ட வேலையில இருக்கணும்னா அவர் நல்லா வேலை பார்க்கணும்னா, ரெண்டு விஷயம், ஒன்னு அவர் உங்கள்கிட்டயே வேலை பார்க்கணும், ரெண்டாவது அவர் நல்லாவும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரெண்டும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத ஒரே ஸ்லைடுல சிம்பிளா சொல்லிட போறேன், அது மேட்டர் இல்ல இன்னைக்கு, ஏன் இதைதான் சொல்லுவாங்க போல இருக்குன்னு நீங்களே ஒரு முடிவு வந்துடக்கூடாதா இல்லையா, நான் கொஞ்சம் இந்த ட்ரைனிங் எப்படி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு செல்ஃப் செக், இதுல என்ன ஒரு வசதி, ஜூம்ல நடத்துறதுனால நீங்க எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் எனக்கு தெரிய போறது இல்ல, நீங்களும் தாலியா வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும், நீங்க எந்த பதிலும் சொல்ல போறது இல்ல, அதனால நீங்க சொந்தமாவே எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறது இல்ல, இது எனக்கானது, நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், எதையும் நீங்க யாருக்காகவும் போலியா நடிக்க வேண்டியது இல்ல, உண்மையா உங்களை செக் பண்ணிக்க நீங்க தயாரா இருந்தா நீங்க வாட்ஸ்அப்பா பேஸ்புக்கான்னு இப்ப நான் சொல்லிருவேன், எல்லா தொழிலதிபர்களும் தங்கள் பணியாளர்களுடைய நிர்வகிக்கக்கூடிய முறைகளை நான் ரெண்டா வகைப்படுத்துறேன், ரெண்டு மேட்டரா பிரிக்க போறேன், ஒன்னு Facebook டைப், இன்னொன்னு வாட்ஸ்அப் டைப். இது சும்மா நான் கொடுத்துருக்கிற விஷயம் தான், ஏன் இப்படி வாட்ஸ்அப் Facebook பிரிக்கணும்,
எல்லாரும் வழக்கமா கொடுக்கற மாதிரி பாஸ் லீடர் அப்படி இப்படிலாம் விதவிதமா டாபிக் எல்லாம் போட்டு ஒரு பெரிய அறிவாளி மாதிரி கொடுக்க கூடாதுன்னா ஆல்மோஸ்ட் ப்ரோக்ராம் பேக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் இப்பொழுது ரெகுலரா சொல்லுவேன், ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கி நான் பெரிய அறிவாளி அப்படின்னு காமிக்கிறது ஒரு மெத்தட். ஒரு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயத்த அது ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா விளக்குறது இன்னொரு மெத்தட். நான் எப்பொழுதுமே நான் அறிவாளியா இருக்கிறத விட கேட்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அறிவாளி ஆகணும்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ ரெண்டாவது மெத்தடை தான் ஃபாலோ பண்றேன். அதனால உங்களுக்கு ஏற்கனவே நல்லா பழக்கமாகி நம்மளை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதை வச்சுக்கிட்டு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்றேன். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தெரியலைன்னா அது இன்னும் பெரிய கஷ்டம் தான் எனக்கு, இருந்தாலும் தெரிஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையில இப்ப உள்ள போறேன். இந்த வாட்ஸ்அப்ல என்னென்னலாம் இருக்குன்னு இப்பவே நீங்க உங்க மண்டைக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. ஃபேஸ்புக்ல என்னென்னலாம் வந்து நம்ம பண்றோம் அல்லது ஃபேஸ்புக் நம்மளை என்ன பண்ணுது இப்படிலாம் யோசிங்க. இதை வச்சு நீங்கள் உங்கள் பணியாளர்களை எப்படி நடத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்ல போறேன். முதல்ல என்னங்க, பணியாளருடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும், எதுல ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு இப்ப ஒரு யோசிச்சிட முடியும். எதுல ஜாஸ்தியா இருக்கும், ஃபேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா, எதுல வந்து யூசர் நம்பர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ஏன், ஒரு போன் இருந்து உங்க போன்ல அந்த நம்பரை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வாட்ஸ்அப்ல அவங்கள வந்து வச்சிருக்க முடியும். ஒருத்தரோட வாட்ஸ்அப் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா அந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப உங்க போன் நம்பர் போன் புக்ல மொபைல்ல எவ்வளவு போன் புக்ல எவ்வளவு நம்பர் வச்சிருக்கீங்களோ அதிகபட்சம் அத்தனை பேர் தான் வாட்ஸ்அப்ல இருக்க முடியும் மேக்சிமமே. பட் ஃபேஸ்புக் அப்படி இல்லை, 5000 வரைக்கும் வச்சுக்கலாம், அப்புறம் வேணும்னாலும் பேஜ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா லட்சம் வேணாலும் போயிட்டு ஃபாலோவர்ஸா கொண்டு வந்துக்கலாம். எல்லாரும் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் இணைச்சிக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு போன் நம்பரே தேவையில்லை, வெறும் இமெயில் ஐடி, இமெயில் ஐடிக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதையும் இணைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை, யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை வச்சு இப்ப நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. அப்ப வாட்ஸ்அப் டைப் உள்ளவர் எப்படிங்க இருப்பாருன்னா, தன்னால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை தான் வேலைக்கு வச்சிருப்பாரு. ஸோ அவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவரு அந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கையை முடிவு பண்ணுவார். ரொம்ப ஒரு நேரடியான ஒரு நிறுவனமே என்னால உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும். அவர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடையில வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும், அவரால் இன்னும் பெருசு பண்ண முடியும், பக்கத்து பில்டிங்கும் அவரோட தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொத்தமே 10 பேர் தான் வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லுவாரு அப்படின்னா, என் கண்ணால நான் எத்தனை பேரை நேரா பார்க்க முடியுமோ, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, கண்ணால நேரா பார்க்க முடிஞ்சது, கேமரா வச்செல்லாம் பாக்குறத அவர் நம்பல, கண்ணால நேரா எத்தனை பேரை பார்க்க முடியுமோ அவ்வளவு பேரை என்ட வேலைக்கு இருந்தா போதும். ஏன், அப்பதான் நான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னுடைய கண் அசைவில நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், என்ன பண்ணாலும் என் கண்ணுக்கு தெரியும், நான் அப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஃபேஸ்புக் டைப் அந்த தொழிலதிபர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேரை சேர்த்துக்கிட்டே வருவார், அப்பதான் நிறுவனத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், வளர்க்க முடியும்னு நினைப்பாரு. அவனுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாகணும், அப்ப நிறுவனத்துல இன்னொரு வேலையை உண்டாக்குவேன், அதன் மூலமாக இன்னொரு விஷயம் வரும், இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவங்களெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் என்ன செய்யணும்னு யோசிப்பாரு. ஸோ பணியாளர்களை சேர்க்கறதுக்கு அவங்களை சேர்த்துருவோம், ஆனா அவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாரு, அவருடைய திறன்களை வளர்த்து கொள்வார். இப்ப நீங்க யோசிங்க, நீங்க இப்ப வாட்ஸ்அப் டைப்ல இருக்கீங்களா, ஃபேஸ்புக் டைப்ல இருக்கீங்களா? ரெண்டாவது கருத்து சுதந்திரம். இந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய டைப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து தனித்தனியா யாரு வேணாலும் வந்து பேசலாம், அண்ணே, முதலாளி, சார், இப்படி விதவிதமா அண்ணாச்சி, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பாஸ் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லி கேட்கிற அளவுக்கு அந்த பணியாளர்கள் நேரடியா வந்து முதலாளியோட டச்ல இருப்பாங்க. தனித்தனியா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன காமெடியா இருக்கும்னா, ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்விசர், அதுக்கு கீழே ஒர்க் பண்றவர் இருப்பாரு. ஆனா அந்த சூப்பர்விசரையும் மேனேஜரையும் பத்தி அந்த ஒர்க் பண்றவரு நேரடியா முதலாளி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இது உங்க வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஆனா பப்ளிக்கா அந்த கடைக்குள்ள, அந்த நிறுவனத்திற்குள்ள, அந்த தொழிலுக்குள்ள யாரும் வந்து எதையும் பேசவெல்லாம் கூடாது. ஏதாவது பேசினா முதலாளி காதுக்கு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும், முதலாளி அப்படியே வச்சிருப்பாரு பயத்திலேயே. இதே ஃபேஸ்புக் டைப் கம்பெனி, ஃபேஸ்புக் டைப்பான அந்த மாதிரியான நிறுவனங்கள் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
வாட்ஸ்அப்ல லைக் கமெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்காக தான் நீங்க நான் ஏதாவது சம்மந்தம் இல்லாம சொல்லல, ஃபேஸ்புக்ல லைக் லைக்லயே பல வெரைட்டி இருக்கா இல்லையா, லவ்னு போடலாம், கேர்னு போடலாம், சேடுன்னு போடலாம், நீங்க நிறைய ஆப்ஷன் இருக்கா இல்லையா, அந்த இதுக்கேத்த மாதிரி உங்களுடைய எமோஷனை வெளிப்படுத்தலாம் பப்ளிக்கா, எங்க வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல அப்படி ரெண்டுமே கிடையாது. இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் வரணும், ஏன் சார் வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ண முடியாது, குரூப்ல ஒண்ணு போட்டோம்னா அந்த குரூப்ல போடலாம்லன்னு யோசிச்சிடாதீங்க. குரூப்ல என்ன பண்ணிடுவோங்க, அட்மின்ஸ் ஒன்லி சென்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி, யார் அந்த குழுவோட நிர்வாகியோ அவர் மட்டும் போடுறதுக்குன்னு தான் நிறைய குழு இருக்கும், அங்க வேற யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. அவர் வெறுமனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த கம்பெனியோட குழுக்கள் இருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனாலதான் இப்படி வித்தியாசப்படுத்துறேன். ஃபேஸ்புக் டைப் கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும், யாரு வேணாலும் பொதுவில் என்ன வேணாலும் தெரிவிக்கலாம். அவங்க அவங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் எல்லாம் போனீங்கன்னா கம்பெனியில பாத்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் பத்தி கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, அது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு, அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, எல்லாரும் எல்லாத்தையும் பேசிப்பாங்க. ஆனா அங்க என்ன சிக்கலுங்க, நேரடியா அது நிர்வாகியோட கவனத்துக்கு போகுமா இல்லையாங்கிறது தெரியாது. ஃபேஸ்புக்ல எனக்கு கீழே 247 பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க, நான் அத்தனையும் படிச்சு அதுக்கு பதிலாம் சொல்லுவேனாங்கிறதெல்லாம் தெரியாது. நான் போஸ்ட போட்டுட்டு போயிட்டே இருப்பேனா இல்லையா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதையும் யோசிங்க. இப்ப நான் சொல்றது போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் ஏதோ வாட்ஸ்அப்பை குறைச்சு ஃபேஸ்புக்க கூடவெல்லாம் சொல்லலைங்க. இது வாட்ஸ்அப் டைப்பு, இது ஃபேஸ்புக் டைப்பு, நீங்கள் இந்த இரண்டுல என்னவா இருந்தாலும் சரி, ஆனா நீங்க செக் பண்ணிக்கிட்டே வாங்க நான் என்ன மாதிரி என் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கேன், இதுதான் என்னுடைய வேலை இன்னைக்கு. ரைட், அடுத்து கம்பெனில எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதான் தொழில் இடத்தில் இருப்பு. இந்த வாட்ஸ்அப் டைப் முதலாளிய பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நான் எல்லாம் காலையில போய் கடையை திறந்தேனா சார், ராத்திரி வரைக்கும் கடையிலேயே நேரம் சரியா போயிடுது சார், என்னால மீட்டிங் வர முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எதுக்குமே போக மாட்டாங்க, எதுக்குமே ஏன்னா நேரம் செலவழிக்க முடியல. இப்ப கூட உங்கள பல பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் கடையிலயோ உங்களுடைய பிசினஸ் பிளேஸ்லயோ உட்காந்துக்கிட்டு அங்கேயே என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க, அதையும் பாத்துக்கிட்டு இதையும் காதல விழுந்த வரைக்கும் போதும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்டா நான் ஒரு நிமிஷம் கூட இவங்க கவனம் இல்லாம அந்த பிசினஸ் நடக்கவே நடக்காது. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிசினஸ்ல எல்லா இடத்துலயும் கவனம் செலுத்திட மாட்டாரு, இவர் சில டார்கெட் ஏரியா வச்சிருப்பாரு. உதாரணமா சில தொழிலதிபர்கள் வந்து பாத்தீங்கன்னா போனா நேரா கல்லால உட்காந்துருப்பாங்கன்னா அங்கேயேதான் உட்காந்துருப்பாங்க, அந்த சீட்டா ரொம்ப கெஞ்சி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க பாஸ் அப்படின்னு சொன்னாதான் அந்த சீட்டை விட்டு அவர் எந்திரிப்பாரு. அந்த மாதிரி அவங்க முழுசா அதுலயே உட்காந்துருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடங்களை மட்டும் கவனிப்பாங்க, பிசினஸ் நடக்கிற இடம் மாதிரி, இது ஓகே இங்க இருக்கா அப்படின்னு என்னன்னு மட்டும் பாத்துட்டு போவாங்க. இங்க இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வாட்ஸ்அப் டைப். அப்ப ஃபேஸ்புக் டைப் என்ன பண்ணுவாரு, அவர் டெய்லி எல்லாம் போய் ஆபீஸ்ல உட்காந்தே ஆகணும், பிசினஸ்ல இருந்தே ஆகணும், கம்பெனிக்குள்ள இருந்தே ஆகணும்லாம் செய்ய மாட்டார். அவருக்கு எப்ப தேவை ஏற்படுதோ அப்ப நேரா வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போவாரு, கம்பெனிக்குள்ள போவாரு, உள்ள போய் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாரு, கம்பெனியினுடைய எல்லா பகுதியிலையும் ரவுண்டு வருவார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஆன்லைன்லயே இருப்போம், வாட்ஸ்அப்ல லாகின் அப்படின்னு ஒரு மேட்டரே கிடையாது. யோசிச்சுக்கங்க, இப்ப நான் சொல்ற எல்லாமே நீங்க கம்பேரிசன் புரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல என்னங்க லாகின்னு ஒண்ணு கிடையாது, உங்கள்ட்ட போன் இருந்தது அதுல வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் ஆயிருப்பீங்க, லாகின் ஆகிதான் இருப்பீங்க, எல்லா நேரமும் நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ளேயே இருப்பீங்க. ஆனா ஃபேஸ்புக்ல அப்படி இல்லை, தேவைப்படும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலாம், தேவையில்லைன்னா லாக் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்புக்குள்ளேயே சில இடங்கள்ல உங்களுக்குன்னு சில குரூப் இருக்கும், 100 குரூப்ல இருப்பீங்க, ஆனா ரெண்டு குரூப்போட மெசேஜ் கூட நீங்க ரெகுலரா பார்க்க மாட்டீங்க. ஆனா ஃபேஸ்புக்ல என்ன பண்ணுவீங்க பாருங்க, குரூப் எல்லாம் கிடையாது, அப்படியே உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் வருதோ அப்படியே அதை அப்படியே தள்ளி 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 விட்டு 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 யார் யாரெல்லாம் என்னென்ன எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் வருவீங்களா இல்லையா. இதை தான் நான் உங்களுக்கு கம்பெனியோட ஒப்பிடுறேன், இந்த கம்பெனி பெரிய கம்பெனியோடைய அல்லது இந்த ஃபேஸ்புக் டைப் கம்பெனிஸ் இதனுடைய ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, தேவைப்பொழுது உள்ள போவாரு, லாகின் பண்ணி உள்ள போறாரு, போனவர் என்னங்க பண்ணுவாரு, அப்படியே எல்லா இடத்துக்கும் ஒரு சீட் அடிப்பாரு, அவர் இங்கதான் வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் எப்ப வேணாலும் எந்த பகுதிக்கு வேணாலும் அந்த ஃபேக்டரியோட அந்த நிறுவனத்தினுடைய அந்த அலுவலகத்துடைய எந்த பகுதிக்கு வேணாலும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு விசிட் அடிப்பாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு அப்படியே எல்லாரும் கவனமா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபேஸ்புக் டைப் கம்பெனி. நீங்கள் யாருன்னு யோசிச்சுக்கங்க. ரைட், அடுத்து முக்கியத்துவம். இந்த வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும், அதுக்கு ஒரு ஆள் எல்லாம் போட முடியாது. ஃபேஸ்புக்ல தான் என்ன பண்ண முடியுங்க, நான் போடவில்லை என்னுடைய அட்மின் தான் போட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபேஸ்புக்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒருத்தர், கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒருத்தர்,
என்னுடைய இதை மட்டும் பேஜை மட்டும் மெயின்டைன் பண்றதுக்கு அட்மின் ஒருத்தர்னு தனித்தனியா நான் ஆட்களை போட்டு பண்ண முடியும். ஆனா வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் பண்ணுவேங்க, நானே தான் எல்லாத்தையும் செய்வேன். ஸோ வாட்ஸ்அப் டைப் கம்பெனிக்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த ஓனர்னா அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துப்பாரு, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு, நான் என்ன பண்ணினேன், நான் என்ன பண்ணினேங்கிறதுல தான் இருப்பாரு. அதுல பப்ளிக் கமெண்ட்ஸ்க்கு வேலை இல்லை, சமுதாயத்தை பத்தின கருத்துக்களுக்கு வேலை இருக்காது. அதே மாதிரி எல்லாத்தையும் அவரே செய்வார், வேற யார் செஞ்சாலும் அவருக்கு அதுல திருப்தி கிடைக்காது. கடைசியா பினிஷிங் டச்லயாவது என்ன பண்ணுவாரு, அவர் வந்து எடுத்து கொடுப்பாரு, அவர் வந்து ஒரு விஷயத்த செய்வாரு. இப்போ ஒரு ஜவுளி கடை இருக்கும், ஒரு நகை கடை இருக்கும், எல்லாம் முடிஞ்ச வியாபாரம் முடியும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த முதலாளி வந்து அவர் வந்து கொடுப்பாரு அந்த கஸ்டமர்ட்ட, அவருக்கு அப்பதான் அந்த நேரடியா கிடைக்கும் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி. இது தப்பா ரைட்டாங்கிற இடத்துக்கு நான் போகவே இல்லை, நீங்க யோசிங்க, நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ ஃபேஸ்புக்ல என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி அதாவது ஃபேஸ்புக்ல இல்ல ஃபேஸ்புக் டைப் முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா, தான் இருக்கேனா இல்லையா, தான் மூஞ்சி வெளியில தெரியுதா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. வேலை நடந்துச்சா இல்லையா அவ்வளவுதான் பார்ப்பாங்க. ஏன், ஒரு முதலாளி எல்லா இடத்துலயும் போய் எப்படி அவரே போய் நிக்க முடியும், நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ்வளவு பெரிய நிறுவனம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு ஒரு துறைசார் வல்லுநர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் வச்சிருப்பாங்க, ஒரு ட்ரெயினர் வச்சிருப்பாங்க, ஒரு ஹெச்ஆர் வச்சிருப்பாங்க, ஒரு கன்சல்டன்ட் வச்சிருப்பாங்க. நீங்கள் மிகப்பெரிய எல்லா நிறுவனத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட், அந்த முதலாளிகளுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்குன்னு தனியா ஒரு கோச், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதே சிறு நிறுவனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அதெல்லாம் தண்ட செலவு, அவங்களுக்கு வேற கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான் பண்ணாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க ஏன் அதை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா, பிசினஸ்க்கு உள்ள இருந்து இவங்க பாக்குறத விட வெளியில இருந்து சில பேர் பார்க்கும் பொழுது அதற்கான வேல்யூவே டிஃபரெண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஃபேஸ்புக் டைப் முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வெளிநபர்கள்டே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இவருக்கு இந்த விஷயம் நல்லா வருமையா அப்படிங்கிறது. இப்ப இதயம் காக்கன்னு டாக்டர் தான் பேசணும், நான் அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹார்ட்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி, அது சரியில்லை. நான் எனக்கு பேச தெரியும், ஒருவேளை எனக்கு அவரோட நல்லா கூட பேச தெரியலாம், ஏன்னா எனக்கு பேசுறதுதான் பொழப்பு, அவர் ஒழுங்கா வைத்தியம் பார்ப்பாரா இருக்கும். இருந்தாலும் இந்த விஷயத்த கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க எதுக்கு ப்ரையாரிட்டி. அப்புறம் ரொம்ப முக்கியமானதுங்க, இந்த வேலை வாங்குறது, நம்ம ஒரு வேலையை செய்யறது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸி. எங்க ஊர்ல எல்லாம் லோக்கலா சொல்லுவாங்க, எங்க வீட்டுல அந்த டயலாக் அடிக்கடி நடக்கும், உதடு தேயறதுக்கு உள்ளங்கால் தேயலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தட்ட சொல்லி சொல்லி அவன் செய்யாம இருக்கிறதுக்கு அந்த வேலையை நானே செஞ்சுட்டு போயிருவேன் பாஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. வடிவேல் சொல்லுவாரா இல்லையா, ஆணியே புடுங்க வேணான்னு. அந்த ரேஞ்சில பல நேரத்துல பாத்தீங்கன்னா, அந்த வேலை வாங்குறதுக்கு தான் பெரிய திறமை வேணும். நாம ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஒரு நிறுவனத்தை நடத்துறாருன்னா அவருக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, எம்ப்ளாயிஸே இல்லைன்னா அது ரொம்ப ஈஸி. ஆனா அப்படி இருந்தா வளர முடியாதா இல்லையா, வேலைக்கு ஆள் வச்சாதான் வளர முடியும் நிறுவனமா. அப்ப அதுல எப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் டைப்புக்கு இருக்கிறவருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை பாக்குறவங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவருக்கு அவ்வளவுதான். அந்த வேலையினுடைய ப்ரொடக்டிவிட்டி, அந்த வேலையினால் நடக்கக்கூடிய நன்மைகள், உற்பத்தி திறன் என்னங்கிறத பத்தி அவருக்கு கவலை இல்லை, அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன், வாட்ஸ்அப் மாடலே எப்படிதாங்க, அதுக்கு இன்கம் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நாள் முழுக்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாலும், ஒரே ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாலும், வாட்ஸ்அப்புக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒண்ணுதான். அப்ப அதே பத்தி அது கண்டுக்குது இல்லையா, அதனால அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா நோட்டிபிகேஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், அவங்க வேலை பாக்குறாங்களா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அந்த ஓனர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, நீ அதை பண்ணியா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கிண்டலா சொல்லணும்னா, நீங்க கோச்சிக்கலன்னா, நம்ம இந்த படத்துல ஒரு படத்துல சந்தானம் சொல்வாரா இல்லையா, மூணு பேரை வச்சுக்கிட்டு, ஏ மண்ட கசாயம், நீ என்ன பண்ற, அங்க இருக்கிற மூட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்க போடு, நீ என்ன பண்ற, இங்க இருக்கிற மூட்டையெல்லாம் கொண்டு போய் அங்க போடு அப்படின்னு மூணு பேருக்கு. இதுக்கு அந்த மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்பாரா இல்லையா விமல், இருக்கலாம் தான், என்ன செய்யறது, ஆனா மூணு பேருக்கும் வேலை கொடுக்கணுமே. இப்படிப்பட்ட எல்லாருக்கும் எப்படியாவது வேலை வாங்கிடணும் அப்படிங்கிற ஆர்வத்திலேயே இருப்பாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டா கூட அவங்களை எவ்வளவு மேக்சிமம் கறக்கணும், எப்படி அவங்க வந்து அரை மணி நேரம் தான் வந்துட்டு டைம் சொல்லிட்டு வந்திருந்தாங்க, மூணு மணி நேரம் அவரைக்கும் அரைச்ச எல்லா மேட்டரையும் கறந்துட்டோம்ல அப்படின்னு பெருமையா சுரண்டுவதை ஒரு பெருமையா வச்சு அவங்கள்ட்ட எவ்வளவு மேக்சிமம் கறக்க முடியும், இழுக்க முடியும்னு யோசிப்பாங்க. இதே ஃபேஸ்புக் என்ன பண்ணுவாங்க, அந்த டைப் உள்ளவங்கன்னா, அவங்க எவ்வளவு நேரம் வேலை பாக்குறாங்கிறத விட அவங்களை தொடர்ந்து ஈடுபாடா வேலை பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் தான் செய்யணும்னு யோசிப்பாங்க. டிசைன் டிசைனா ஏதாவது ஒரு மேட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. போன மாசத்துல உங்களுடைய மெமரி, போன வருஷத்துல இதே நாள்ல நீங்க செஞ்ச விஷயம் அப்படின்னு உங்களை பத்தின போட்டோ, உங்களுக்கான ஒரு ஆப்பு,
இப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு உங்களை உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க வேற வழியில ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, உள்ள போனாலே அதை உங்களை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதோட பிசினஸ் மாடல் என்ன, நீங்க எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு விளம்பரங்களை காமிக்க முடியும், அவ்வளவு தூரம் அது வருமானம் சம்பாதிக்க முடியும். அப்ப அது என்ன பண்ணும்னா, நீங்க அது பெரிய நிறுவனங்கள்ல பாருங்க, உள்ளுக்குள்ளேயே காப்பி டீ எல்லாம் கொடுப்பாங்க, தனித்தனியா வச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஐடி கம்பெனி எல்லாம் போனீங்கன்னா விளையாடுறதுக்கு முத கொண்டு உள்ளுக்குள்ளேயே இடம் இருக்கும், ஒர்க்கிங் அவர்ஸ் எல்லாம் போய் விளையாண்டுக்கலாம். என்ன சார் இப்படி விளையாண்டா வந்து ஒர்க்கு கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமா ஒரு கடையில நேரத்துல யோசிப்போம். அவன் என்ன யோசிப்பான், நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்ட்ட எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும், அந்த வேலையை நீ சரியா செய்யறதுக்கு உனக்கான எல்லா வாய்ப்புகளையும் நான் உள்ளுக்குள்ளேயே கொடுத்துருவேன், எதுக்கும் வெளியில போக கூடாது. ஏன், உனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி நீ வெளியில போனன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, இங்க என்ன பண்ணுவேன் நீ பண்ணு, அதுவும் என் கண்காணிப்புலதான் இருக்கும்னு நினைப்பாங்க. இதுதான் பெரிய நிறுவனங்கள் பண்ணக்கூடிய மெத்தட். இது ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ். அப்புறம் அதிகார பரவல் இல்லையா, ஜனநாயகமா சர்வாதிகாரமானு கூட யோசிச்சுக்கலாம். நீங்க இப்ப ஏதாவது கட்சிகள் எல்லாம் சேர்த்து யோசிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. சமீபத்துல அந்த தகவல்கள் எல்லாம் வச்சு எது ஜனநாயகம் எது சர்வாதிகாரம்னு பெரிய அறிக்கையில கிளாஸ் எல்லாம் நடந்திருக்கு ஒரு வாரமா, அதெல்லாம் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், இப்ப வாட்ஸ்அப் டைப்பான எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சிற்றரசரா தான் இருக்க விரும்புவாங்க. நமக்கெல்லாம் சார் இன்னொரு கடை போடணும், எதுக்கு இன்னொரு கடை போடணும், இந்த ஒரு கடை எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு, 50 வருஷமா நீட்டா சம்பாதி இதை வச்சுதான் நாலு வீடு கட்டியிருக்கிறேன், பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கிறேன், பேரம்பேத்தியெல்லாம் நீ படிச்சுட்டு இருக்காங்க, என்ன குறைங்கிறீங்க, ராஜா மாதிரி இருக்கேன், எனக்கு நானே ராஜா அப்படின்னு இருக்க ஆசைப்படுவாங்க. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்லையே தான் நடக்கும், அவங்களை தாண்டி எங்க எதுவுமே நடக்காது, அப்படியே அவங்களே ஃபுல் கண்ட்ரோலையும் பார்த்துருப்பாங்க. கேஷா அவங்க தான் பார்ப்பாங்க, ஸ்டாக்கா அவங்க தான் பார்ப்பாங்க, பர்ச்சேஸா அவங்க தான் பார்ப்பாங்க, சேல்ஸா அவங்க தான் பார்ப்பாங்க, எல்லாமே எம்ப்ளாயிஸ் வேலைக்கு எடுக்கிறது வேலைக்கு போறது எல்லாமே. ஆனா பேஸ்புக் டைப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, தன்னுடைய பரப்பளவு பெருசாகணும், தான் சிற்றரசரா இருக்கக்கூடாது, தான் என்ன பண்ணணும், ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜாவாகணும். ஆனா பெரிய நாட்டுல நான் ராஜாவா தனியா ஆக முடியல, பரவாயில்ல நாலு பேரை பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிறேன், எல்லாருமா சேர்ந்து வேணாலும் ஆட்சி பண்ணுவோம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் முதல்வர் துணை முதல்வர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் பாஸ் எனக்கு அதை பத்தி ப்ராப்ளம் இல்ல, என்னுடைய மெயின் மேட்டர் என்னங்க, நான் எவ்வளவு பேரு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேங்கிறது தான் அப்படின்னு சொல்லி அதனால என்ன பண்ணுவாரு, எல்லா இடத்துலயும் அதிகார பரவல் செஞ்சிருவாரு. பழங்காலத்திலேயே இதெல்லாம் உண்டு, மிகப்பெரிய மன்னர்கள்லாம் இருந்தவங்க நிறைய நாடுகளை பிடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் தளபதி ஒருத்தர் அனுப்பிச்சுதான் நாட்டை பிடிச்சிருப்பாங்க, அந்த தளபதி போய் ஒரு நாலு நாட்டை பிடிச்சிட்டு வருவார், ராஜா அங்கேயே இருப்பாரு, அவர் அந்த நாட்டை பார்த்தே இருக்க மாட்டாரு. சோ அதிகார பரவல் செய்து அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தளபதியை மட்டும்தான் கண்காணிப்பாரு, அந்த படைகள்ல எத்தனை பேர் இருக்காங்க அவன் போய் எப்படி ஜெயிச்சான் இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ கீழே வந்து என்ன ஆயிருவாங்கன்னா, சிஇஓ சிஎஃப்ஓ சிஓஓ அப்படின்னு நிறைய விஷயங்கள், ஜெனரல் மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜர்ஸ் நிறைய விஷயங்களை பண்ணி அவங்கவுங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துருவாங்க. இவங்க மேல் மட்டத்துல இருந்து இவங்களை மட்டும் கண்காணிப்பாங்க, கீழே இருக்கிறவங்களை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ரைட், கூடுதல் கவனிப்பு அப்படின்னா என்னங்க, இதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட், அதாவது சம்பளத்தை தவிர, சம்பளம் என்பது கடமை, ஒருத்தர் வேலை பார்க்கறது ஒரு சம்பளம் கொடுக்கணும் நம்முடைய கடமை, அதை தவிரவும் என்ன வந்து இவங்க செய்யறாங்கிறது தான். இந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டேர்ம்ஸ் உங்களுடைய பாலிசி நாங்க என்ன சொல்லுவோமோ அதெல்லாம் பாருங்க, வாட்ஸ்அப் எப்படி கரெக்டா செய்யுதா, வாட்ஸ்அப் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, வாட்ஸ்அப்ல வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா, இதுலதான் கவனம் இருக்கும். ஃபேஸ்புக் அதெல்லாம் கண்டுக்காது, கொஞ்சம் தப்பெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது என்ன பண்ணுங்கிறது தான் இங்க டைப்ல வித்தியாசம். வாட்ஸ்அப் டைப் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்ன தேதி சம்பளம் கொடுத்தாச்சா, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு, அவ்வளவுதான் உனக்கு எனக்கும் டீலி, உனக்கு என்ன அப்புறம், நான் அதுக்கு தானே வேலை பாக்குறேன், நீ வேலை பாக்குற நான் சம்பளம் கொடுக்குறேன், ரெண்டு பேருக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா பணியாளர்கள் எல்லாரும் சம்பளத்திற்காக மட்டுமே வேலை பாக்குறாங்க அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. ஆனா ஃபேஸ்புக் டைப் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு உங்க பர்த்டே கொண்டாடும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களுடைய பர்த்டே எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், ஞாபகப்படுத்துறதோட ஒருபடி மேல போய் அந்த பர்த்டே இருக்கிறவரோட நீங்க இருக்கிற போட்டோவை அதுவே எடுத்து கொடுத்து இதை வச்சு போஸ்ட் போடுன்னு சொல்லி கொடுக்கும் ஃபேஸ்புக்ல. அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களுடைய போட்டோவையோ இதுவோ பண்ணி உங்களை பத்திய வீடியோ எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டெல்லாம் கொடுக்கும். நீங்க சாதாரணமா ஒருத்தருக்கு வாழ்த்து அப்படின்னு அடிச்சீங்கன்னா அந்த கலர் மாறும், ஒரு சிம்பிள் வரும், இப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உங்களை மகிழ்விக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதையேதான் என்ன பண்ணுவாங்க ஃபேஸ்புக் டைப் முதலாளிகள், அந்த எம்ப்ளாயிஸோடைய பர்த்டே கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டக்குன்னு ஒரு ஒரு சலவை அறிவிப்பாங்க, எல்லாரும் முன்னாடியும் இன்னைக்கு வந்துட்டு முதல்ல கம்பெனிக்குள்ள வந்தவர் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
யார் ஒரு சின்ன நல்ல விஷயம் செஞ்சா கூட கம்பெனிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தா கூட, இன்னைக்கு கம்பெனியில ஒருத்தர் வேலை பார்க்கிற ஒருத்தர் நீங்க போய் அர்ஜென்ட்டா ஒரு பிளட் கொடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு, அவர் கம்பெனிக்கு ஒரு நேரம் லேட்டா வந்திருப்பாரு பிளட் கொடுத்துட்டு, ஆனா அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்தாரு இன்னும் பத்து பேர் முன்னாடி வச்சு அவங்களை பாராட்டுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக் டைப் கம்பெனிஸ் தான் நடக்கும். இப்ப உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் டைப்பா ஃபேஸ்புக் டைப்பான்னு தயவு செஞ்சு ரீகன்சிடர் பண்ணுங்க. ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். திரும்பவும் சொல்றேன், வாட்ஸ்அப் டைப் மோசம், ஃபேஸ்புக் டைப் சூப்பர்னு நான் சொல்லல. ஆனா நீங்க ஃபேஸ்புக் டைப் ஆக முடியும்னா வாட்ஸ்அப் டைப்பாவே இருந்துடாதீங்கன்னு சொல்றேன். இதுக்கு ரொம்ப ஒரு பழைய ஒரு கதை இருக்கு. ஒரு கோழி கூட்டம் ஒரு நாள் ஒரு கழுகு முட்டை வந்து அந்த கோழி கூட்டத்தின் நடுப்புற விழுந்துருச்சு. அதுலேருந்து அந்த கழுகுனுடைய குஞ்சு வெளிவருது. அது கோழி கூட்டத்தோடு வளர்றதுனால தன்னையும் கோழின்னே நினச்சிக்குது. அது ஒரு கோழியாகவே வளருது. அதையும் ஒரு கோழி ஏதோ கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்டா இருக்கு போல நினைச்சிட்டு அதை வளர்க்குறவரும் வளர்த்துக்கிட்டே இருக்காரு அந்த விவசாயியும். ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி அங்கே வராரு, ஐயோ இது கழுகுயா என்ன இதை போய் வச்சிருக்கிற இதோட அப்படின்னு. இல்ல இல்லைங்க அதெல்லாம் கோழியோட பழைய கோழு கோழியாவே ஆயிடுச்சு, இனிமேலாம் அது இன்னைக்கு பறக்கிறது அப்படின்னு இந்த கழுகிட்ட போய் சொல்றாரு, நீ கழுகு நீ பறக்கணும், நீ வந்து இந்த வானத்துக்கே ராஜா, நீயே அப்படி பூமியில இருக்க கொஞ்சம் லேசா ரெக்கை விரி, நீ எப்படி பறக்க முடியும் அப்படிங்கிறாரு. என்னாலலாம் முடியாது அப்படின்னு போய் கழுகு உட்காந்துது. மறுநாளும் வராரு, திரும்ப கழுகிட்ட சொல்றாரு, கழுகு திரும்பவும் போய் அந்த கூட்டத்தோடய போய் சேர்ந்துது. இப்ப அவர் என்ன பண்றாரு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு அந்த விவசாயிட்ட கேட்டு அந்த கழுக ஒரு மலை உச்சிக்கு தூக்கிக்கிட்டு போறாரு. தூக்கிக்கிட்டு போய் இப்பவும் அதே டைலாக சொல்றாரு, நீ கழுகு நீ நினைச்சா பறக்கலாம், கொஞ்சம் லேசா ரெக்கைய விரி பற அப்படிங்கிறாரு. இப்ப கழுகு திரும்பி பாக்குது, கோழி கூட்டம் இல்ல, தன்னை எப்படி இவ்வளவு உயரத்துக்கு வந்தோம்னு யோசிக்குது, மற்ற விஷயங்கள் எல்லாம் பாக்குது, மலை உச்சில இருந்து உலகத்தை பாக்குது, ஏதோ நம்மகிட்ட இருக்கு போல இருக்கு அப்படின்னு லேசா சிறகை விரிக்க ஆரம்பிக்குது. அந்த கழுகு தானாக பறக்கிறது அப்படின்னு அந்த கதை நிறைவடையும். கழுகு உயர்வானது கோழி மட்டமானதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன், கோழியதான் எல்லாரும் வளர்க்க முடியும், கோழி முட்டையதான் ஆப்பாயில் ஆம்லெட்னு சாப்பிட முடியும், கோழியை தான் சிக்கன் 65 பிரியாணின்னு சாப்பிட முடியும். இதையெல்லாம் நம்ம கழுகுல பண்றதில்ல. எளிமையா கிடைக்கும், எளிய விலையில கிடைக்கும், நம்மளும் நிறைய சம்பாதிக்க முடியும். இது எல்லாமே கழுகுக்கு வாய்ப்பு இல்லை, கோழிக்குதான் நடக்குது. அப்ப கோழி மட்டம்னு அர்த்தம் இல்லை. ஆனா கோழியால பறக்க முடியுமா, எவ்வளவு தூரம் பறக்க முடியும், கோழிக்குதான் இருக்க இருக்குன்னா அது கொஞ்ச தூரம் தானே பறக்குமா இல்லையா. அப்ப உங்களுக்கு பறப்பதற்கான திறன் இருந்தும் நீங்கள் பறக்கலைன்னா தப்பு. ஏன்னா கழுகுனுடைய உலகம் பெருசு, கோழியினுடைய உலகம் ஒரு கூண்டு, ஒரு வீடு, ஒரு தெருவை தாண்டாது நண்பர்களே. ஆனால் கழுகு இந்த உலகத்திற்கே ராஜா, அது வானத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டது. இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்னா, இந்த கோழியையே சாப்பிடும் ஆற்றல் கொண்டது கழுகு. அதாவது எங்க ஊர்ல நான் வந்து ரொம்ப சேஃபா இருக்கேங்க வாட்ஸ்அப்பான்னு சொன்னா, வாட்ஸ்அப்புக்கு போட்டி, நீங்க எவ்வளவு சூப்பரான சர்வீஸ் கொடுத்தாலும் இன்னொரு ஆள் வந்துட முடியும், அங்கே வேற சாஃப்ட்வேர்ஸ் வரும், ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களுடைய விஷயங்கள் குறை, டெலிகிராம் வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிருக்கு, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அப்படியே இல்லைன்னாலும் வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் தான் ஒரு நாள் விலக்கி வாங்க முடியுமே தவிர வாட்ஸ்அப்பால் ஃபேஸ்புக்கை வாங்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே உங்களை வளர்த்துக்கலன்னு சொன்னால் ஒருவேளை உங்களை மிகப்பெரிய நிறுவனங்கள் விழுங்கி விடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. அப்ப உங்களுக்கு பறக்க முடியல, நான் கோழி சார் அப்படின்னா, நீங்கள் கோழியாக பிறந்திருந்தால் அதுல ஒரு தப்பும் இல்ல, அதுல நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கணும், கழுகு கண்ணில் படாமன்னு கவனமா இருங்க. அல்லது நீங்க கழுகுன்னு இருந்துட்டு கோழியோட சேர்ந்து இருந்துடாதீங்க, நீங்க கொஞ்சம் சிறகை விரித்து பறங்கள் என்பதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. இதை ஞாபகப்படுத்துறதுக்காக நாலு பேரு நாலு கொட்டேஷன். எப்ப சார் இதை செய்யலாம், நீங்களே யோசிச்சுங்க. எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் என்ற நூலை எழுதிய பிராட் ஃபெடர்மேன், ஏன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு தெரியும், புத்தகத்தை சொல்லாம நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்துறதில்லை, அதனாலதான். அவர் சொல்றாருங்க, நீங்க கொடுக்குற சம்பளம் மட்டும் ஒரு நாளும் என்ன பண்ணாது, எம்ப்ளாயிஸ் கிட்ட ஈடுபாட்டை கொண்டு வரவே வராது.
சோ பேச்செக் காண்ட் பை பேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் 100 ரூபா கூட கொடுத்தா இன்னொரு 4 நாள் வேலை பார்ப்பான் சார், 500 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான் சார் அப்படின்னு நினைக்காதீங்க. எம்ப்ளாயிஸ் அப்படி கிடையாது, அப்படி நினைச்சீங்கன்னா அது தப்பு, மாத்திக்கங்க. டச் பாயிண்ட்ஸ் என்ற ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதிய டக் கோனான் சொல்றாருங்க, நீங்க மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்க கம்பெனிக்கு உள்ள, உங்க கடைக்கு உள்ள, உங்க தொழிலுக்கு உள்ள நீங்க ஜெயிக்கணும். இங்க ஜெயிக்காம நீங்க வெளியில போய் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டவே முடியாது. உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களுடைய எம்ப்ளாயிஸ பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸ அவங்க பாத்துக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் சாம் வால்டன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வால்மார்ட்னுடைய ஓனர், அவரு சொல்றாருங்க, நீங்க எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் சரி, பிசினஸ்க்காக யார் ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதை கூப்பிட்டு பாராட்டுங்க, அவங்கள பாராட்டுங்க. ஏன், அந்த டைமிங் அந்த நேரத்துல சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாராட்டுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயத்த வேற எவ்வளவு பெரிய கடினமான முயற்சியும் ஸ்ட்ராட்டஜியும் கூட உங்களுக்கு பலன் தராது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா பாராட்டுறீங்க, வார்த்தை தானே, ஃப்ரீ தானே அது, ஆனா உங்களுக்கு அது அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு பெரிய செல்வத்தை கொண்டு வந்து தரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என் ஃபேவரேட், ஸ்டார்ட் வித் ஒய் என்ற புத்தகத்தை எழுதிய சைமன் சினெக், அவர் தெளிவா சொல்லி கொடுக்குறாருங்க, நீங்க பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க எம்ப்ளாயிஸ் மேல, அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கறது, அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கறதுங்கிற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் உங்கள்ட்ட என்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு இவர் என்ன செய்வாருன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள்ட்ட எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்க அவங்க பிள்ளைங்க என்ன படிக்குது அப்படிங்கறதுல ஆர்வம் காமிக்கணும், அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கணும் இப்படிங்கறதுல எல்லாம் நீங்க வந்து கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களும் அதை தாண்டி உங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்கு அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நீங்க ஃபேஸ்புக்கா வாட்ஸ்அப்பான்னு கேள்வி கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. தயவு செஞ்சு உங்களுடைய சிந்தனை செய்யக்கூடிய விதத்தை கொஞ்சம் மாத்துங்க, நீங்கள் இன்னும் மகத்தான முன்னேற்றங்களை அடைவீர்கள். எல்லோரும் மிகச்சிறப்பான உயரத்தை தொடர்ந்து அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை 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 முருகபாரதி சார், நீங்க சொல்லும் பொழுது அந்த வாட்ஸ்அப்பா ஃபேஸ்புக்கா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எனக்கு வந்து நான் பொதுவிடையில பார்த்த ஒரு சில நிறுவனங்கள் என் கவனத்துக்கு